இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. நம்ம ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்க கப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிளாஸ் டேங்கில் போட போகிறோம். இது ஏன் எதனால அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது கூட தான் இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மஸ்கிட்டோ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மஸ்கிட்டோஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைக்ரோவார்ம்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் மொயினா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பாக்டீரியா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபில்டரும் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நோ ரிசல்ட். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பிடிச்சி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டு அதில் இருக்க கப்பியெல்லாம் இதில் விட்டுறலாம். கப்பி இதில் ஏகப்பட்ட ஃபுட் இருக்குது. இதில் இருக்க பிளாக் மாஸ்கோ கப்பியை தான் நம்ம பிடிக்க போகிறோம். பெரிய கவுண்டரில் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நம்ம இதையே பிடிச்சிடலாம். இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் கைஸ். மீன் போச்சாந்திரியே, ஏண்டா என்னை இப்படி சோதிக்கிறீங்க? இந்த தண்ணி இறக்கிடலாம் கைஸ், நல்லா கலங்கிருச்சு. தண்ணி இறக்கிட்டு நம்ம வேறு தண்ணி ஃபில் பண்ணிடலாம். கைஸ், இது எப்படியும் மீனை குதிச்சு போகிறதுக்கு பயன்படும். இவ்வளோ தண்ணி போதும். எப்படியும் இது அன்சேஃப் தான். என்ன இருந்தாலும் மூடி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். இதை பிடிக்கிறது ஈஸியாக இருக்க போகிறதுல அது மட்டும் தெரியும். மீனோட சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம கொண்டு வந்ததை விட நல்ல ரிசல்ட் தாங்க. ஃபாக்ஸ் டெய்ல்ஸ், இது அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கைஸ். ஹைட் ஆகிறதுக்கு, அதுக்கு ஃப்ரீ ஸ்விம் பண்ணுறதுக்கு அதை விட நல்ல இடம் இருக்குது கைஸ். தண்ணி போதுமானது உயரம். இதை வச்சு சேஃபாக பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஜம்ப் பண்ணாலும் பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். கப்பியை விட்டுடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்டைல் போடலாம். ஃபாக்ஸ் ஸ்டைல் நம்மக்கிட்ட வேறு பிளான்ட் இல்லாதனால இதை போட்டிருக்கேன் கைஸ். Thank you.
பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேங்கை சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நிறைய மஸ்கிட்டோஸ் ஃபார்ம் ஆகுது, மொய்னா வரைக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு இது சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக சாப்பிட மாட்டேங்குது, அதனால் ஒரு பெரிய இஷ்யூ ஸ்மெல், இதில் ஒரு பெரிய காரணம். பட் கப்பி அப்படி கிடையாது, சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் சாப்பிட்றனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இது சேஃபாக தான் இந்த டேங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கணும்லா. ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பேர் பண்ணும்போதும் ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு ஒரு பேர் செட் பண்ணிட்டோன்னா நம்மளால் இதில் நிறைய ஃபைஸ் எடுக்க முடியும் நான் நம்புகிறேன். ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷோடைய ப்ரீடிங் கூட. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், நான் கேட்டிருக்கேன். மேல் கிடச்சி, இது ஒரு ஃபீமேல் தான் இது அப்படின்னு இதை பிடிச்சவன் சொன்னான். இது மேல் ஒன்று நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா இது ப்ரீட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி இது ப்ரீட் ஆகி நின்று தான், ஸோ கண்டிப்பாக ப்ரீட் ஆகும். இதை பிடிச்சவன் தான் அதையும் சொன்னான், இது ஒரு வாட்டி பேர் ஆகிடுச்சுன்னு அடுத்து வேறு பேர் அது செத்தாக தான் ஆகும் அப்படின்ட்டு, அது கூட இருக்கிறது செத்தாக தான் ஆகும்ட்டு. இது கூட இருக்கிறது செத்தாச்சு, அப்போ இது பேர் ஆகுங்கிறதையும் நான் நம்புகிறேன். கப்பி ஃபிஷ்ஷுக்கு ஏரேஷன் தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை தான், பட் அதில் நிறைய நம்பர் வர வர கண்டிப்பாக ஒரு ஏரேஷனுங்கிறது மைல்டாக கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க, நானும் தான் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த மோட்டரோட இரிட்டேஷனாலேயே நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். இப்போ அவுட்டோர் டேங்க்னா பிரச்சனையே கிடையாது, அது பாட்டுக்கு இருந்துக்கும். இன்டோர் டேங்க்கு கொண்டு போகும்போது கண்டிப்பாக நிறைய ரிஸ்க் இருக்குது, அதை கேர் பண்ணுறதுலேருந்து டெம்பரேச்சர் பார்க்குறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இன்டோர் டேங்க் இஸ் நாட் ஈஸி டு. மெயின் டே அதனால் கண்டிப்பாகவே நம்ம ஒரு இன்டோர் டேங்க் வைக்க முன்னாடி இந்த சவுண்ட் இல்லாமல் எப்படி ஒரு ப்ராப்பர் டேங்க் செட் பண்ணுறதுன்னு ஏதாவது வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை மட்டும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சீரியஸாகவே அந்த மோட்டர் சவுண்ட் நிறைய இரிட்டேஷன் க்ரியேட் பண்ணுது, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வழி அப்படின்னு கொஞ்சம் ரெண்டு மூணு வீடியோ சஜஸ்ட் பண்ணீங்க, அதையும் நான் பார்த்தேன். அது என்னென்னா ஒரு தர்மக்கு ஒரு ஸ்பாஞ்சுக்கு உள்ளாடி மோட்டரை கட்டி வச்சோன்னா அதனாலுமே அந்த நாய்ஸ் வருது. நீங்கள் ஃபுல்லாக நைட்லாம் ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சவுண்ட் வெளியே கேட்கும், ஒரு இரிட்டேட்டிங் சவுண்ட். ஸோ போன்னு சொல்லிட்டோம் பாருங்கள், நான் பழைய வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வருஷம் முன்னாடி நியர் டூ, அப்போ தான் இந்த ஷோன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கெல்லாம் இன்னும் கமெண்ட்ஸில் வந்து ப்ரோ எத்தனை ஷோ ப்ரோ சொல்வீங்க அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது பழைய வீடியோ ப்ரோ, புதிய வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு. அதை நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட நான் சொல்லலாம், சொல்லித்தானே ஆகணும். நான் டிசம்பர்லேயாவது ரெகுலர் வீடியோ போகலாம்னு நினச்சேன், பட் டிசம்பர் நடக்கா நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜனவரியிலேருந்து ரெகுலர் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். வந்து தானே ஆகணும், கண்டிப்பாக போடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு தெரியுது, நான் வீடியோஸ் போடாமல் ஆனதுக்கப்புறம் வியூஸ் டோட்டலாகவே டல் ஆகிடுச்சு. இல்லைன்னா மட்டும் 1 மில்லியன் வந்துருமானா வராது, ஒரு 1000 வியூஸாவது வரும், இப்போ அதுவும் இல்லை. கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ, வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க.